Hi, welcome to Bow's Corner. இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு ஸ்வீட்டோட ரெசிபி. இந்த ஸ்வீட்டோட பேர் டபுள் கா மீட்டா இல்லனா பிரெட் ஹல்வா. இந்த டெலிஷியஸான ஸ்வீட் செய்யறதுக்காக தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பிரெட், எண்ணெய், நெய், சக்கரை, பால் பவுடர், முந்திரி, ஏலக்காய். ஹல்வா செய்யறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது 8 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட். மேக்ஸிமம் ஸ்வீட் பிரெட் இல்லை மில்க் பிரெட் அதில் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாண்ட்விச் பிரெட் வேண்டாம். நான் இப்போ இந்த பிரெட்டோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ப்ரௌன் எல்லாமே. இல்லைனா ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹார்ட் ஆகிடும், தீஞ்ச ஸ்மெல் வரும், அதுக்காக தான். இதே மாதிரி எல்லா பிரெட்டோட சைட்ஸும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த வீடியோவில் நான் எப்படி ப்ரொசீஜர் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பிரெட் ஹல்வா ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த பிரெட் வந்து சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்ட அப்புறமா அதோட கொஞ்சம் குட்டி குட்டி பீஸா ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹல்வா செய்கிறதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன் நான். பேன் கொஞ்சம் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் கரைஞ்சதும் தேவையான அளவுக்கு முந்திரி, திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே முந்திரி திராட்சை ரெண்டுமே எடுத்தாச்சு. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற நெய்லேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பிரெட்டெல்லாம் வந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு இன்னும் ரிச் டேஸ்ட் வேணும்னா பாதிக்கு பாதி நெய்யும் சேர்த்துட்டு இதை பிரெட்டெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹல்வா வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இதே மாதிரி எல்லா பிரெட்டும் பொறிச்சு எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க, அப்போதான் கரெக்டா இந்த ஹல்வா எப்படி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில செய்யறதுன்ட்டு தெரியும் உங்களுக்கு. நான் பிரெட் ஃப்ரை பண்ண அதே பேனில் வந்துட்டு ஒரு கப்பு சக்கரை கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூடவே சேர்த்துருக்கேன் நான். அது இந்த 8 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ்ஸு. அந்த பேனில் வந்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட் அந்த சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வெறுமனே தண்ணி சேர்க்காமல் வறுக்கிறேன் சுகரை. இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் வர அளவுக்கு வறுக்கணும். இந்த சுகர் கேரமலைஸ் பண்ணி நம்ம வந்து பிரெட் ஹல்வா பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு லைட் ப்ரௌன் வந்துடுச்சு, கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இந்த டைமில் நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், மேலே தெரிச்சிடும். இது கட்டி மாதிரி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு அது கரைஞ்சிடும். இப்போதைக்கு ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன், நான் திரும்ப இன்னொரு கப் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த 8 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட், 1 கப் சுகரு, ப்ளஸ் இந்த 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த ஹல்வாக்கு. இப்போ அந்த சக்கரைலாம் கரைஞ்சி அந்த தண்ணி கொதிக்குது. இது நல்லா கொதிக்கிற டைமில் வந்துட்டு நான் இந்த பிரெட் வந்து ஃப்ரை பண்ணி வச்சது சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் சிரப்பில் வந்து பிரெட் வந்து நல்லா வேகணும். இந்த பிரெட் வந்து அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா இழுத்துட்டு பிரெட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் வச்சுட்டு. இந்த டைமில் உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம்.
பிரெட் வந்து நல்லா கொதிக்குது சுகர் சிரப்பில், அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா சாஃப்ட் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். நல்லா கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து ஒரு இடத்துல மட்டும் தீஞ்ச மாதிரி ஆகிடும், அடிப்பிடிச்சிடும். பாருங்கள் சுகர் சிரப்பெல்லாம் இழுத்துட்டு பிரெட் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேணும்னா பிரெட் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா, அது இன்னும் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா ஈஸியாகிடும். இது நல்லா வந்து சேர்ந்து வர டைமில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். எனி பிராண்ட் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஒரு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் பால் பவுடர், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துட்டு ஹல்வா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு, சர்விங்க்கு ரெடி. கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.